வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்க ஜிடி சிரி சிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டியோட ரெண்டாவது கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னத்த ரூமில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஜாயின் ஆயிரு. நம்ம இதை வெட்டி எதாவது ஃபீச்சர்டு இதுக்கு போகலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்ச நாள் தேக்கி தான் இருக்கும். ஓகே, நம்ம ஜாயின் பண்ணி வச்சு பரவாயில்ல. ஒரு செகண்ட் உள்ளாடி போய் ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே நான் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கேன். ரெண்டாவது தான் மூணாவது பொசிஷன். பிளேயர் வைஸ் தான் 42 லெவல் வரைக்கும் இருக்கும். ப்ரீ மேட்ச்லாம் வரத பரவாயில்ல. நெட்டு ஸ்பீடாக தான் இருக்குது போல். நம்ம மட்டும் தனியாக கெத்தாக இருக்கும்ல. நமக்கு எப்போவுமே இந்த கன்று தான், இது தான் நம்ம கன்று. ஓகே, எல்லாவனுக்கும் தலை தறிக்க தான் அடி. வந்து வந்து அடி வாங்கிட்டு போகணும். ஓடுற ஓடுற ரசா. எங்கே நிற்கானுங்க? இந்த இடத்த நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுமா? பண்ணிட்டா போ. சின்ன ஒருத்த வந்துட்டான். ஏய், ஓசிக்கில் அடிச்சுட்டு போயிட்டான். மேஜர் அசிஸ்ட் இந்த வாட்டி அவன் தான். ஓசி ஓசியில் பிறந்தவனாக இருப்பான் போல. தனியாக வந்து சிக்குங்களை ஒருத்தி கொடுத்துருந்தான் இருக்கான். அண்ணா கேட்டு ஃபஸ்ட் இது வின் ஆயாச்சு. நான் ஒரு கில்லு கூட போடல. இது ரொம்ப சின்ன மேட்சாக இருக்கும் போல இருக்க. 2 நிமிஷம் ஒரு இது. அப்படி பார்த்தா 5 மேட்சு கிட்ட இருக்குது. 5 மேட்ச்சு 2 நிமிஷம்னா 10 நிமிஷம் தானே வருது. சின்ன மேட்ச்சு. சரி, ஏதோ நம்ம விளையாடலாம். எப்படி சறுக்கிட்டு போகிறோம்ல. தூரத்தில் உள்ளவனே இந்த கண்ணை வச்சு அடிக்க முடியாது. நல்லா ரீகாயில் ஆகுது. சி, புல்லட் தெரிச்சிட்டே இருக்க. பக்கத்தில் உள்ள வரிசையாக வாரானுவோம். போடு போடு போடு. இதுதான் இதுதான் பவர். 3 பேரை லைனாக வச்சு போட்டோம்ல. க்யூவில் நிற்க வச்சு போட்டோம். இன்னும் வந்துட்டான், போட்டுட்டான். அவன் தான் நிற்காமல அவனை சுட்டுருக்க வேண்டியதான். என்னத்துக்கு என்ன சுட்டான்? விக்ட்ரி. இதில் 3 கில்லு நான் அடிச்சிருக்கேன். ஒரே ஒரு கில்லு மட்டும் அவன் அடிச்சிடான். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. இதோ அடித்தது 2 மேட்ச். ஓடுறா. இதை நம்ம டிஃபெண்டு பண்ணணும். எவனும் இங்கே நம்ம வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியலையே. ஒரு கில்லு. இதான் லாங் ஷாட். அவனையும் போட்டான். அவளந்தான். 2 பேரை நான் போட்டாச்சு. அண்ணன் ஒருத்தன் போகிறான். ஓடிட்டானே. சரி, அவனை போய் பிடிக்கலாம். இன்னும் வந்துட்டான். மாட்டிக்கிட்டோம்ல. இதில் மட்டும் கில் கேம் இருந்தேன்னா இதில் ஃபைனல் கில் கேம் நான் தான். ஸ்விட்ச் சைட்ஸ். இப்போ நம்ம பாம் வைக்கணும். அவன் இது பண்ண நேராக போய் எடுத்து போய் இந்த பாம்பை தூக்கி ஓடுவோம். பாம்பை தூக்குடா. யார் இவன்? கரெக்டாக பாம்பிக்கிட்டு வந்தோன்னு தட்டிட்டு போயிட்டான். சரி, பரவாயில்ல. என்ன செய்ய, நம்ம டீம் காரனா அப்படி இருக்கானோ. அங்கே நினைத்துக்கு நின்றுட்டு இருக்கான். ஓடு ஓடு. நம்மக்கிட்ட எவனும் நெருங்குதுன்னு நினைக்க கூட செய்யாதீங்களே. இப்போ நம்ம ஜான்விக்கா மாறிடலாம். ஆனால் என்ன, 2 கன்று தான் இல்லை. ஐயே, ஜான்விக் 1 கன்று தானே வச்சுருப்பான். ஹிட்மேன் தான் 2 கன்று வச்சுருப்பான். மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, முடிஞ்சா அதுக்கடலாம் முடிச்சிட்டு முடிச்சிட்டு ஓடுதானுங்கப்பா. கொஞ்சம் நின்று அடிக்கலான்னு பார்த்தா அதுவும் கூட மாட்டிக்கானுங்களே. ஃபைனல் கில் கேம் இவனுக்கு வந்துருக்கு. இவனை தான் நான் போட வந்தேன். என்கிட்ட கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடிட்டான். இவன் கையில் வந்து செத்துருக்கான். என்கிட்ட செத்துருந்தா ஒரு பிஸ்டல் அடியிலேயாவது செத்துருப்பேன். இங்கே நான் வந்து மிஷின் கண்ணால் செத்து உடம்புல எத்தனை வாட்டை பொழைக்கிறது கஷ்டம்தான். ஓகே, ஃபார் த ஃபஸ்ட் டைம் நமக்கு 2வது பொசிஷன் கிடச்சிருக்கு. எல்லா வாட்டையும் எம்விபி எடுத்து எடுத்து 2nd பொசிஷன் கடுப்பாக இருக்குது. பேட்டில் பாஸில் டயர் 6 வந்திருக்கேன்.
இந்த மேட்ச் நமக்கு செட் ஆகலை, நம்ம வந்து அட்டாக் ஆஃப் த நைட்டுக்கு போகலாம். இதுவும் ஏதோ எக்ஸ்க்ளூசிவ் மாதிரி தான் இருக்குது. இதை இதில் போய் சண்டை போடுவோம். இதுவும் செட் ஆகலைன்னா நம்ம கிளாசிக் டீம் டெத்து மேட்சே போட்டுடலாம். அதுதான் வேறு லெவல். இந்த மேப்பு கிராஷ் மேப், அது நல்ல மேப் தான். என்னத்த இது எல்லாம் 150 140 இருக்கானுங்கோ, என்னையலோ. சரி, பிரச்சனை இல்லை, என்ன தான் இருந்துட்டு போட்டோம், பிளேயர் நம்ம தான். ஓகே, டைம் ஆரம்பிச்சாச்சு, நைட் விஷன் காகுல்ஸ்லாம் ஆன் பண்ணியாச்சு. ஆட்களையே காணும், இல்லாட்டி அங்கங்கேருந்து ஓடி வரணும். இந்த மேப்லாம் இருந்தோம்னா இங்கே என்னடா எவனையுமே காணும். அதுக்கெல்லாம் ஒருத்தனை போட்டானுங்களா? இன்னும் அவனும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டானுங்க. இன்னும் அவனும் நம்ம லீடை போயிட்டானோ நம்மளோட. இப்போ நம்ம லீடை எடுத்துட்டோம், அந்த லீடை வச்சு கொடுத்தது நான் தான். அந்த லீடை என் உயிரையும் கொடுத்து அந்த லீடை வச்சு கொடுத்துருக்கேன். என்னையா கன் இருந்தது கத்தியாக மாற்றிட்டானுங்க. லெவிட்டேஷன் க்ளோக்லாம் வேறு இதில் இருக்கா? சரி, அதெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு போவோம். மறைஞ்சிருந்து தாக்கலாம், லாஸ்ட் சர்வைவர். இவன் ஓடுறதை பார்த்தா ஒரு மாதிரிலாம் இருக்குது, கையை ஒரு மாதிரி கவுட்டிட்டு ஓடுதான். என்ன என்ன நடந்து, திடீர்னு வெடிச்சு கீழே ஓடுதான். உடம்புல எவனா பாம் மாட்டினானா? இந்த வெப்பன் பொழிப்பாட்டுங்க. இதை பார்த்தா எனக்கு அசாசின்ஸ் க்ரீட் 3 உள்ள அந்த வெப்பன் மாதிரியே இருக்கு. பரவாயில்லையா, அவன் தான் அடிப்போம். அண்ணன் முடிஞ்சு. இதில் நான் ஒரு கில்லு தான் போட்டிருக்கேன், ஒரு கில்லு கூட போடலன்னு சொல்ல வந்தேன். அப்போ தான் நான் வந்து ஒரு கில்லு போட்டோம்னான். இது யார் வானத்துலேயே நிற்கான்? ஏதோ ஒன்று வின்னர் நம்ம தான். ஆனால் இதில் நான் MVP லிஸ்ட்லேயே இருக்க மாட்டேன்னு அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ஸ்டேஜை தாண்டி போக முடியாதா? அடுத்த வாட்டி இந்த மேட்ச்சில் நான் போவேன் போக போகிறதே இல்லை. இனிமேல் என் கூட சாதாரண மேட்சை நான் எடுக்க போகிறேன். டீம் டெத் மேட்ச் வேறு லெவல். நம்ம கிளாசிக் மேட்சே போட்டுடலாம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா. ஓகே, மாத்திரலாம். டீம் டெத் மேட்ச் வச்சாச்சு. மேப் வந்து இப்போ நம்மளை ஹை ரைஸ் அது வைப்போம். அது கொஞ்சம் ஜம்முன் இருந்து பார்க்க. ஓகே, டைமர் ஏன் ஓடிட்டே இருக்கு? ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு செகண்டுக்கு முன்னாடியே வந்தது, இப்போ என்ன? இவனெல்லாம் நம்ம பசங்க தான், லெவல் 30 40 தான் இருக்கணும். கூடி சீக்கிரம் நம்ம லெவல் 50 அடிச்சிடலாம், அப்போ தான் நம்மளை பார்த்தா ப்ரோ பிளேயர்னு சொல்லி பயப்படுவானோ. நமக்கு எப்பவுமே இந்த லோட் அவுட்டு தான், இதுதான் வேறு லெவல். ஓகே, இப்போமே இங்கேருந்து இறங்கிடலாம். என்ன ஓடிட்டே இருக்கேன், திடீர் நெட்டு கட்டான மாதிரி இருக்கு. யாருக்கு தெரியும், கட்டாக கூட செஞ்சிருக்கோம். இம்மா கீழே விழுந்துருப்பேன் ஜஸ்ட்டுன்னா. இது என்ன ஹிடன் பிளேஸா? கண்டுபிடிச்சது நான் தான். இந்த இடத்துக்கு நான் பேட்டன்ட் வாங்கலான்றிருக்கேன். இந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், யாரும் போகக்கூடாது. ஓகே, எவனையுமே காணும். மாட்டிக்கினா ஓசி கில்லு தான், பரவாயில்ல. நம்மகிட்டருந்து திருடி போடாதவங்களா? நம்மளையே சுடுதானா? சாவில் போய் தேரப்பா இல்லை பிக்காளி. ஓகே, நம்ம அடுத்த ஆளை தேடி போகலாம். இன்னும் நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது? எங்கள் டைமரை காணும், மசமாக வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம ஜான்விக்காக மாறலாம்.
வந்துட்டான். ஐயோ, ஜான்விக்கை போட்டுட்டானுங்களப்பா. தேவையில்லாமல் ஜான்விக்கை மாறிடும். ஏய், இவன் நம்ம டீம்காரன் வந்து பார்க்க வில்லன் மாதிரியே இருக்கும். ரன்னிங்லேயே ரீலோட் பண்ணுவோம்ல. இவன் வானத்தை பார்த்துட்டு சுட்டு வரான். சுட்டா கரெக்டாக சுட்டணும். இப்போ நம்ம ஜான்விக்காவே மாறலாம். ஜான்விக்கோட பவர் என் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எல்லாத்தையும் காட்டிட்டு வரலாம். ஐயோ ஐயோ, போட்டாச்சா ரெண்டு கில்லு, டபுள் ஷாட். ஓகே, என்ன வந்துட்டாங்க. இது எவன் எப்போ போட்டது? ஈ, வேஸ்ட்டாக போச்சு ஃப்ளைட்டு. சே, இந்த டவரை ஓசிக்கில் அடிச்சுட்டு போயிட்டான். ஓசிக்கில்னு சொல்ல முடியாது, மொத்தத்தையும் போட்டது அவன் தான். இருந்தாலும் அவனை ஏம் பண்ணல. அவன் என்ன ஏம் பண்ணியிருக்கும் போது இவன் உள்ளடி போந்து ஆட்டத்தை கலச்சிட்டான். இப்போ எப்படி இருக்குது? ஓசிக்கில் அடித்தா வேறு லெவல் பண்ணிட்டோம்ல. மூணு கில்லையும் போட்டது நம்ம தான். ஜான்விக்குள்ள பவர் யாருன்னு ஒழுங்காக தெரியல. அதான் அதான் ப்ராப்ளம். ஓகே, இதுக்கு மேலே ஜான்விக் செட் ஆகாது. பேசாமல் மிஷின் கன்னை தூக்கிடலான்னு எனக்கு தோணுது. தூக்கிடலாமா? டெத் மிஷின் கன் பக்கத்தில் ஃபுல்லி லோடடாக இருக்குது. எடுத்தோன்னா ஒரு பய தப்பிக்க முடியாது, எடுத்துடலாம். ஓகே, இது வேணையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜான்விக்கில் பவரையும் காட்டிட்டு போயிடலாம். எங்கனையா ஜான்விக்கை பார்த்தாலே எல்லாம் தலை எரிச்சல் நினைங்க. இப்போ நம்ம டெத் மிஷினே தூக்கிட்டு போகலாம். தூக்கியாச்சு. இப்போ வாங்கலை, அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ. டைமர் வேறு குறைஞ்சிட்டே இருக்குது. எவனையும் காணும். மாட்டிக்கிட்டான் வேறு லெவல். அடுத்தது எங்கே வர சொல்லு. என்ன வந்துட்டான், அவனையும் போட்டாச்சு. அடுத்தது இங்கே எவனுமே இல்லை. முடிச்சிட்டானுங்களா மேட்ச? இன்றைக்கி நான் ஒரு மூணு மேட்ச் போடுறேன். இல்லாட்டி நான் எப்போ விளையாடும்போதும் ரெண்டு மேட்ச் தான் போடுவேன். இன்றைக்கி மட்டும் மூணு மேட்ச் போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சும் மொக்க சப்பளித்தனமாக இருந்து ஒரு எம்விபி அடிக்கலன்னு எனக்கு தூக்கம் வந்துடாது. அப்புறம் அதான் மூணு மேட்ச் போட்டேன். ஓகே, இப்போ இதில் எம்விபி யாருன்னு பார்க்கலாம். ஃபைனல் கில் கேம்லாம் ஒரு மேட்டரே இல்லை. தெரிஞ்சது தானே எம்விபி யாருன்னு? தெரிஞ்சது தானே. அடுத்தது நம்ம பேட்டில் ராயலே போடலாம். அடுத்தது ஒரு பேட்டில் ராயலும் ஒரு டீம் டெட்டும் போடலான்னு இருக்கேன். போடலாம். ஓகே, இதில் நம்ம வந்து 13 கில்லு குறவு தான். நம்ம இப்போ 30 கிட்ட அடிப்போம். இந்த வாட்டி வெறும் 13 தான் அடிச்சிருக்கேன். அப்போ இதுக்கு பேசாமல் தம்னையில் ஒரு 15 கில்ஸ்னு போடலாம். வாங்கப்போல இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. கிலோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. வரக்கூடிய எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும். ஓகே.